வவுச்சர் ஆஃபர் இருக்குல்ல, வவுச்சர் ஆஃபர் போய் நீங்கள் சே இனிஷியலாக போய் சேஸ் பண்ண தேவை இல்லை. ஸோ இங்கேயும் அங்கேயும் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நோட்டில் வந்தால் குட்லேருந்து போல் அதை போய் டிஃபென்ஸ் ஆடுவீங்க, உங்கள் லென்த்திலே இருக்கும்போது வெளில ரொம்ப வெள்ளட் பண்ணுறது. இதே தான் உங்கள் க்ளோஸ் பால், இதுக்குள்ளே இருக்கும்போது ட்ரைவ் ஸ்ட்ராங்காக ஆடுவீங்க, வெளில இருக்கும்போது வெள்ளட் பண்ணுறது. ஸோ பேக் ஃபுட்டுக்கு மட்டும் என்னென்னா அந்த லைன் கிடையாது. அங்கே பிச்சனா ஷார்ட் பால்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீ நிற்கிற பிச்சனா ஷார்ட் பால்ஸ் அங்கே பிச்சனா கட் அடிக்க முடியும். ஓகே, அதை லீவ் பண்ண அவசியம் கிடையாது. இது வெறும் குட்லேருந்துக்கும் ஃப்ரெண்டாக விக்கெட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேயா, ஸோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், இது செகண்ட் செட்டு. இந்த செட்டில் இன்னும் டவுட்டு, இன்னும் டவுட்னா உள்ளே வர பால் ஆட போகிறீங்க, வெள்ளை வர பால் விட போகிறீங்க, விட்டுற போகிறீங்க, அடிக்கக்கூடாது. சரி, அதான் சொன்னி சேஸ் பண்ணக்கூடாது சொன்னா ஈஸியான ஒரு பாயிண்ட் சொல்லுமா, கட்டு கண்டிப்பாக ஷார்ட் பால்ஸ் அடிங்கடா, குட் லென்த்து க்ளோஸ் பால்ஸ் அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ பண்ணால் சேம் செட் நான் மறுபடியும் பண்ண போகிறோம். நான் டென்னிஸ் போகிறேன், ட்ரை பண்ணுறேன்.